அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் அகத்தியர் தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் எது என்று பார்த்தால் சனி பகவான் தான் அனைத்து கிரகங்களிலும் சனி பகவான் மிகவும் நகரும் கிரகம் அவர் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் பயணிப்பார் இதன் காரணமாக அனைத்து கிரகங்களையும் விட சனி பகவானின் தாக்கமும் ராசிகளின் மீது அதிகமாகவே இருக்கும் எனினும் நியாய தர்மத்துடன் தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள் சனி பகவானை கண்டு அஞ்சவே தேவையில்லை ஏனெனில் சனி மனிதர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலன்களை அள்ளி கொடுப்பவர் நமது கர்ம வினைகள் நன்றாக இருந்தால் நல்லதே செய்தால் சனி நம் வாழ்வை பார்த்து கொள்வார் பாதிக்கவே மாட்டார் ஏழரை சனி மற்றும் சனி தசை காலங்களிலும் அவர் குறைந்தபட்ச எதிர்மறை விளைவுகளையே தங்களுக்கு அளிப்பார் நல்ல விஷயங்களில் நடந்தால் நல்ல விஷயங்களை செய்தால் ஆகையால் சனி நமக்கு அள்ளி கொடுப்பதும் கிள்ளி கொடுப்பதும் நாம் செய்யும் செயல்களில்தான் இருக்கிறது அதனால் சனி பகவானை கண்டு அஞ்சவே தேவையில்லை ஒவ்வொரு சனி பயிற்சியும் அனைத்து ராசிகளின் வாழ்விலும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது தற்போது கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து கும்பத்திலேயே வக்ர பயிற்சி அடைந்துள்ளார் அதாவது சனி பகவான் தன் இயக்கத்தை எதிர் திசையில் மாற்றியுள்ளார் நவம்பர் வரை அவர் இந்த வக்ர தான் இருப்பார் அதன் பின்னர் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவானின் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசியிலும் இருக்கும் உங்கள் ராசியிலும் அது கண்டிப்பாக இருக்கிறது எனினும் சில ராசிகளுக்கு இந்த சனி வக்ரப் பயிற்சி அற்புதமான நன்மைகளையும் தரக்கூடியது அதாவது அற்புதமான பலன்களை எப்படி தருவார் என்றால் அவர்கள் தொட்டதெல்லாம் ஜொலிக்கும் சென்ற இடமெல்லாம் ஜெயம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டக்கார ராசிக்கான சொந்தக்காரர் நீங்கள் தானா பார்த்து விடலாம் அது மட்டுமல்ல சனி பகவான் நீதியின் கடவுளாக கருதப்படுகிறார் மனிதர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப சனி பகவான் பலன்களை அள்ளி கொடுக்கிறார் ஒரு மனிதன் நல்ல செயல்களை செய்தால் தனக்கான கர்ம வினைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் கெட்ட செயல்களை செய்தாலோ அல்லது யாருக்காக துரோகம் செய்தாலோ அவர்களால் யாரேனும் பாதிக்கப்பட்டாலோ கண்டிப்பாக தண்டனை வழங்குவார் அவர் வரும் காலகட்டத்தில் தனக்கான கர்மவினைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லது செய்பவர்கள் சனி பகவான் அனைத்து கிரகங்களை விடவும் மிகவும் முக்கியமான கிரகம் அவர்தான் தற்போது வக்ர பயிற்சி அடைந்துள்ளார் இவர் மிக மெதுவாக நகரும் கிரகம் கூட நவக்கிரகங்களில் கிரகங்களில் சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள் சனி பயிற்சி வந்தாலே பரிகாரம் செய்ய சனி பகவானை தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள் பல ராசிக்காரர்கள் சனி பகவான் இதுவரை கும்பராசியில் பயணம் செய்தாலும் ஜூன் மாதம் முதல் நிலையில் பயணம் செய்ய போகிறார் நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது நான்கு மாதம் இரண்டு வார காலம் சனி பின்னோக்கி நகர்ந்து மகர ராசியில் பயணம் செய்ய போவதால் ஜனவரி முதல் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளையும் யாருக்கெல்லாம் சாதகமாக நன்மையாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகிறார் அதுதான் சனி பகவான் சனியின் வக்ர பயிற்சியால் உருவாகும் கேந்திர திரிகோண ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் அது உங்கள் ராசிக்கு இருக்கிறதா என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் எப்படி இருக்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களும் நிம்மதியாக இருக்க முடியுமா நல்லது நடக்கவில்லை என்றாலும் சரி கெடுதல் எதுவும் நடக்காமல் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோமா என்றுதான் தற்போது நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது சனி பகவான் வக்ரம் அடைந்து நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இதனால் தீரும் போதுமா இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு காதில் தேனை ஊற்றியது மாதிரி இருக்கும் உல்லாச பயணங்களினால் மனதில் நிம்மதி அதிகரிக்கும் காதல் உறவில் டென்ஷன் ஆக மாட்டீர்கள் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் உங்கள் காதலியை புரிந்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் அது தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் சந்தோஷமாக காதலியிடம் உங்கள் பொழுதை கழிப்பீர்கள் பரஸ்பர உறவுகள் அருமையாக இருக்கிறது உங்களை புரிந்து கொள்ளும் காலம் இது உங்கள் மனைவியோ அல்லது காதலியோ உங்கள் கணவனோ நண்பனோ அல்லது காதலனோ உங்களை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது நீங்கள் உறவின் முதிர்ச்சியை கையாள முடியாது அதாவது உறவினர்களிடம் நீங்கள் நல்லதை மட்டும் இந்த காலகட்டத்திற்கு எதிர்பார்க்க முடியாது அதற்கான சூழ்நிலைகள் சரியில்லை உறவினர்கள் நல்லது போல் பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் நடப்பது கெட்ட விஷயங்களாக கெட்ட எண்ணங்களாக கெட்ட ஐடியாக்களாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் துலாம் ராசி நண்பர்கள் இருப்பது அவசியம் திருமணமாகாதவர்கள் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் இது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தற்போது புரிந்து கொண்டு நெருக்கமாக இருப்பீர்கள் இந்த நேரம் நிதி சவால்களை சமாளிக்க உதவியாக இருப்பார்கள் உங்களுடைய மனைவி ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்கள் வேலையை இழக்க நேரிடலாம் உங்கள் வேலையில் பின்னடைவை சந்திக்கலாம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் செய்யும் அலுவலகத்திலோ செய்யும் தொழிலிலோ பிரச்சனைகளை சந்தித்து ஆளவிட்டா போதும் சாமி என்ற அளவுக்கு அந்த தொழிலிலிருந்தோ அல்லது வேலையிலிருந்தோ ஓடும் அளவுக்கு பிரச்சனைகள் பெரிதாக வர தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய போராட்டத்தால் அது தடுக்கப்படும் அப்படி இல்லை என்றால் வேலை போனாலும் சரி தொழிலில் நஷ்டமானாலும் சரி அது இந்த காலகட்டத்தின் கடைசி நேரத்தில் சரி செய்து வெற்றியின் உச்சிக்கே செல்வீர்கள் பொருளாதாரத்தை திறம்பட செய்து வெற்றி வகை சூடுவீர்கள் உங்கள் தொழிலில் நிமிர்ந்து நிற்பீர்கள் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமல்ல அதற்கு மேலாகவும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கப் போகிறது அதுபோல் வேலை செய்யும் ஆட்களால் மிகுந்த நன்மையை நீங்கள் அடையப் போகிறீர்கள் ஆனால் அவர்களிடம் நடந்து கொள்வது நல்லடக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் நல்லடக்கம் மீறி ஆணவமாகவோ அல்லது நான் உங்களுக்கெல்லாம் ஓனர் என்ற தலைக்கணம் வந்துவிட்டால் அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் வேலை செய்யும் தொழிலாளர்களிடமோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் வேலையிலும் தொழிலிலும் நீங்கள் நடந்து கொண்டால் இருந்து கொண்டால் வெற்றி மீது வெற்றி உங்கள் கைக்கு வந்து சேரும் உறவினர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கடைசி காலகட்டத்தில் நீங்கிவிடும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கி உறவினர்களிடம் ஒற்றுமை உருவாகும் அதாவது எப்படி பிரச்சனை செய்தவர்கள் எப்படி ஒற்றுமையுடன் சேர்வார்கள் ஏனென்றால் நீங்கள் நல்லவர் என்று அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய போகிறது உண்மையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணமல்ல வேறு ஏதோ ஒன்று அல்லது அவர்களே காரணமாக கூட புரிந்து அல்லது யாராவது புரிய வைக்கலாம் அதற்குத்தான் சனி இருக்கிறாரே சனி புரிய வைப்பார் உங்கள் மீது எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த பிரச்சனை நடந்தாலும் பொறுமையுடன் நிதானத்துடன் அமைதியுடன் இருப்பது சால சிறந்தது அதுவே உங்களை முன்னேற்ற பாதையிலும் உறவினர்களிடமும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் அதற்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மை அதிகமாக நடக்கிறது தீமை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் கண்ணுக்கு தெரியாமலே தீமை அதிகரிக்கும் அதை புரிந்து கொண்டு நிதானத்துடன் நீங்கள் சந்தித்தால் வெற்றி நிச்சயம்தான் மனதளவில் உங்கள் மனைவிக்கு அல்லது கணவருக்கோ பாதிப்பு இருக்க வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் முன்பகுதியில் சில பிரச்சனைகளை சந்தித்து பின்பகுதியில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும் நல்ல கணவன் அமைவார் அல்லது நல்ல காதலன் அமைவார் சற்று பொறுமையுடனும் எச்சரிக்கையுடன் காத்திருக்க வேண்டியது அவசியம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வரன் கைகூடும் பெண் கைகூடும் காலகட்டமாக இருக்கிறது பல ஆண்டுகள் பொறுத்த நீங்கள் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் நல்ல வரனோ அல்லது நல்ல பெண்ணோ உங்களுக்கு கிடைப்பார்கள் சரி நிதி நிலை அல்லது பொருளாதாரம் பணவரவு ஏதாவது எங்கள் கைகளில் நீடிக்குமா என்றெல்லாம் கேட்பீர்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தால் சிந்தித்து செயல்பட்டால் விடாமுயற்சி செய்து நீங்கள் வெற்றியை பெற வேண்டிய காலகட்டம் இது கடின உழைப்புடனும் விடாமுயற்சியுடனும் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக காசு பணம் கத்த பார்ப்பீர்கள் பங்கு சந்தை மற்றும் வர்த்தகம் மூலம் அதிக லாபத்தை பெற வாய்ப்பிருக்கிறது அதனால் ஆதாயமும் கிடைக்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலகட்டத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்தை அதாவது பிறப்பு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியரிடம் கொடுத்து நன்கு ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ஒரு மாதிரி போல் இருக்காது கிரகநிலை சரியாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும் நீங்கள் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வதன் மூலமாக செலவு செய்ய வாய்ப்பிருக்கிறது அதற்காக கவலைப்படாதீர்கள் ஆன்மீக யாத்திரை செல்லுங்கள் மன அமைதி பெற்று மனம் உற்சாகமடையும் அப்போது நீங்கள் செய்யும் வேலைகளிலும் தொழில்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஏனென்றால் மன நிம்மதியுடன் அல்லவா நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அதனால் கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் மனது தெளிவடைந்திருக்கும் பல பிரச்சனைகள் தலையில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலை செய்ய தொடங்குவீர்கள் அல்லது தொழிலில் ஈடுபாடு காட்டுவீர்கள் அதனால் ஆன்மீக யாத்திரை கண்டிப்பாக சென்று வாருங்கள் தந்தையின் நலன் கருதியும் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் உங்களுடைய முயற்சிதான் தான் அதற்கு காரணமாக அமைய முடியும் வீட்டில் படுத்துக்கொண்டு என்னடா இந்த ஜோதிடர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று சொன்னாரே ஒரு பைசா கையில் இல்லையே என்று சொல்லக்கூடாது முயற்சி செய்தால் மட்டுமே முன்னேற முடியும் உழைத்தால் மட்டுமே கையில் காசு பார்க்க முடியும் அந்த உழைப்பை இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி உழைக்க வேண்டும் கண்டிப்பாக கையில் பணம் புரளும் கத்தை கத்தையாக உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கிறது பல பிரகாசமான புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுகிறீர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் சாதாரண ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்றுதான் ஒரு கம்பெனிக்கு செல்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த வேலையை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் உங்களுடைய முயற்சி தான் அதாவது வீட்டிலிருந்து கிளம்பினால்தான் அந்த வேலை கிடைக்கும் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் வேலை எதிர்பார்த்தால் அது கிடைக்காது அதனால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பணியிடத்தில் நீங்கள் முக்கியத்துவம் பெறுகிறீர்கள் அதுவே உங்கள் பொருளாதாரத்திற்கு முன்னேற்றமாக அமையும் சிறப்பாக பணியாற்றி குறித்த நேரத்தில் குறித்த வேலையை நீங்கள் முடித்து நல்ல பெயரை வாங்குவீர்கள் அப்போது உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்தில் சனி செய்கிறார் சனி பகவான் மாதிரி கொடுப்பவரும் அல்ல எடுப்பவரும் அல்ல ஆனால் அவர் எதிர்பார்ப்பது இரண்டு மட்டும்தான் நேர்மையும் முயற்சியும்தான் அதை நீங்கள் செய்துவிட்டால் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால் முயற்சி செய்து உழைத்து காட்டுங்கள் கண்டிப்பாக உங்களை அவர் உபசரிப்பார் அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை அவர் ஒரு சாதாரணமாக தீர்த்து வைத்து விடுவார் சனி பகவானே கதி என்று துலாம் ராசிக்காரர்கள் இருந்து விடுங்கள் அப்படி இருந்தால் தொழில் சிறப்பாக நடக்கும் தொழில் மூலம் ஆதாயமும் லாபமும் தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் வருமானம் பெருகும் பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழிலுக்காக அதிக நேரம் செலவிடுவீர்கள் அதிக வருமானத்தை பெறுவீர்கள் சென்ற சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை விட இந்த வக்கர சனிப்பெயர்ச்சி காலக்கட்டம் உங்களுக்கு தொழிலிலும் வேலையிலும் சிறப்பான நிலையை காட்டுகிறார் சனி பகவான் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் திருத்திக் கொள்வீர்கள் மீண்டும் அது நடைபெறாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் சனி தவறு செய்தால் பிடிக்காது உடனே காட்டிக் கொடுத்து விடுவார் அவருக்கு நேர்மைதான் முக்கியம் நேர்மை இருந்துவிட்டால் பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் எதிலும் நீங்கள் துணிவுடன் செயல்படுவீர்கள் எதற்கும் பயப்படாமல் உங்களுடைய வேலையை கவனிப்பீர்கள் வெற்றி நிச்சயமாகும் உங்களுக்கு சனி பகவானின் வழிகாட்டுதல் அவருடைய அருள் உங்களுக்கு தற்போது தேவைப்படுகிறது அதை அவரை வணங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவீர்கள் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் நம்ம யாருமே நம்பவில்லை அல்லது அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் கோபப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ஓரளவுக்கு அதனால் சீராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு உடல் பிரச்சனை அதிகரிக்குமோ இந்த காலகட்டத்தில் அப்படி என்கிற அச்சம் சரியான உணவு முறைகளை கையாளுங்கள் எப்போதும் சந்தோஷத்துடன் செயல்படுங்கள் எது நடந்தாலும் நடக்கட்டும் நாம் முயற்சி செய்வோம் சந்தோஷமாக இருப்போம் அப்படி நீங்கள் இருந்துவிட்டால் எதற்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை பொருளாதாரமும் உடல் நலனும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் மஞ்சை மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் பயணங்களில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள் இரு சக்கர வாகனங்களில் செல்லும் போது முடிந்தவரை ஹெல்மெட்டோ அல்லது கண்ணாடியோ அணிந்து செல்லுங்கள் அதனால் கூட கண் பிரச்சனைகள் ஏதாவது தூசி அடித்து அல்லது பூச்சி அடித்து பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது அதனால் இந்த விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு எச்சரிக்கையுடன் பயணம் செய்யுங்கள் அதுபோல மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தேர்வில் உங்கள் சிந்தனை செயல்பாட்டில் இடையூறுகளை நீங்கள் சந்தித்தாலும் உங்களுக்கு கவன சிதறல் வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஒரே வேலை படிப்பு மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுக்கு படிப்புக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது காலம் உங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதற்காகவே உங்களுக்காக உடைக்கிறார்கள் கவன சிதறல் இல்லாமல் சரியான வயது காலத்தில் சில சிதறல்கள் ஏற்படும் வக்கர புத்தி ஏற்படும் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி படித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தேர்வில் பெறலாம் இல்லை என்றால் சனிபகவான் பெரிய பிரச்சினைக்கு உள்ளாக்குவார் நீங்கள் அலட்சியமாக செய்யும் தவறை அவர் பெரிதுபடுத்தி உங்களை வருத்தப்பட செய்து விடுவார் அதனால் மாணவர்கள் எந்த பிரச்சனையையும் பெண்களிடம் ஆண்களோ ஆண்களிடம் பெண்களோ மாணவ மாணவிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் அதுபோல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு தற்போது சிறந்த எதிர்காலம் இருக்கிறது அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் கல்வியில் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நூத்தி நாற்பது நாட்களும் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான காலகட்டம் புதிய வகுப்புகளில் சேர முயற்சி மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கான சிறப்பு பலன்களையும் பார்த்து விடலாம் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள் பெண்கள் சாமார்த்தியமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் ஆனால் எதற்கும் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள் அது மிகவும் பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரும் தடைகளை சிறப்பாக எதிர்கொண்டு செயல்படுவீர்கள் வக்கர சனி பயிற்சி காலகட்டத்தில் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பது போல் இருந்தாலும் பிற்பகுதியில் அதற்கான தீர்வுகள் உங்களை வந்து சேரும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வர என்றால் ஆரம்பத்தில் நீங்கள் அமைதியுடனும் நிதானத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட வேண்டியது அவசியம் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம் தொழில் சிறப்பாக நடக்கிறது பெண்களுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வீர்கள் அது மிகவும் அவசியம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள அமைதியாக வைத்துக் கொள்ள ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டியது பெண்களுக்கு மிகவும் அவசியம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் உறவு முன்பை விட பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஆனால் அதில் பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பெண்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய நேரிடலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகும் பெண்களுக்கு ஆனாலும் எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தோல்வி உங்களுக்கு கிடைத்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தூசி போல் ஊதிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவீர்கள் உங்களது குறிக்கோள் வெற்றி மட்டுமே என்றால் கண்டிப்பாக அது நிறைவேறும் சனி பகவானை எப்போதும் வணங்கி கொண்டிருங்கள் நினைத்து கொண்டிருங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் எடுத்த காரியத்தில் பெண்களுக்கு உடனே வெற்றி கிடைத்துவிடும் சில காரியங்கள் தோல்வியடைவது மாதிரி இருந்தாலும் முடிவில் நீங்கள் வெற்றியை தான் பார்ப்பீர்கள் அதற்கு காரணம் சனி பகவான் அல்ல உங்களது விடாமுயற்சிதான் காரணம் அந்த விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் எதிலும் நீங்கள் நேர்மையுடன் செயல்படுங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் பழகும் நண்பர்களை எடை போட்டு பழகுங்கள் எது பேசினாலும் நிதானித்து பேசுங்கள் நீங்கள் பேசும் வார்த்தை அவரை தூண்டிவிடக்கூடாது தவறான எண்ணத்தை உருவாக்க கூடாது அதுபோல் நிதானமாக பேசுங்கள் அப்படி பேசினால் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் அதனால் வரும் பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும் வெளுத்ததெல்லாம் பால் என்று இந்த காலகட்டத்தில் நம்பிவிடாதீர்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விடாமுயற்சி செய்யுங்கள் விஷ்பரூவ வெற்றியை சனி பகவான் கொடுப்பார்